ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல மெதாவதி பார்க்க போறோம்னா, இப்போ நாங்கள் எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிருக்கு இல்லையா, எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுனால ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக நாங்கள் எல்லாருமே ட்ரிப் போகிறோம். அதாவது எங்கள் பேட்ச்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து டூர் மாதிரி போகிறோம். அதனுடைய ஃபஸ்ட்டு வீடியோ தான் எதாவது இருக்க போகுது. நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவை போடுறேன் நான். இது இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, வீட்டில் தான் இருக்கேன். எங்கள் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா 7:15 நினைக்கிறேன், 7:15 ட்ரெயின். எங்களோட பிளான் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டே வந்து நாங்கள் எடுத்தோன்னே மதுரைக்கு போனோம். நம்ம இங்கேருந்து நம்ம தேனியிலேருந்து இங்கேருந்து மதுரைக்கு போயிட்டு மதுரையிலேருந்து ட்ரெயின் கிளம்பும் மைசூருக்கு போகும். மைசூர்லேருந்து நம்ம ஒவ்வொரு நாள் மைசூர் பேலஸ் போகணும். நிறையா பிளானாக வச்சுருக்கோம். ஸோ ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ ஒவ்வொரு பிளானும் வந்து அடுத்தடுத்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து மணி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4:30 ஆச்சு. ஸோ இப்போ இருந்து நம்ம கிளம்பி நம்ம மதுரைக்கு போய் மதுரை ஜங்ஷன் இறங்கி மதுரையிலேருந்து ஜங்ஷன்லேருந்து நம்ம ட்ரெயின் பிடிக்கணும். ஸோ டைம் ஆச்சு, நான் டேரெக்டாக போன வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம இப்படி கிளம்பியாச்சு. நம்ம இப்படி கிளம்பும் போது நம்ம டக்குன்னு மதுரை பஸ்ஸை பிடிச்சாச்சு. அப்படியே நம்ம கூட வந்து நம்ம ஃப்ரெண்டும் இன்னொருத்தர் வரேன்னு சொன்னான். சரி, அவன் கூட நம்ம சேர்ந்து போயாச்சு. போனோடனே மதுரை ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோம். நான் மதுரை ஜங்ஷன் ரீச் ஆனதுக்கு ஒரு அரை மணிநேரத்துக்கு மட்டும் தான் ரீச் ஆனோம். பிகாஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக தானே கிளம்பினோம். ஸோ ரீச் ஆகி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணியாச்சு. ரெண்டு பேர் மட்டும் வராமல் இருந்தாங்க. ரெண்டு பேர் மட்டும் வர்றது கொஞ்சம் லேட்டாகன்னு சொல்லி வந்து அவங்களும் வந்துட்டாங்க. ட்ரெயின் ஏறியாச்சு, ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ஒரே ஃபன்னு தான், ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமேனு சொல்லிட்டு ஒரே ஃபன்னாக தான் இருந்துச்சு எங்களுக்கு. ட்ரெயின் வெளியே நின்றுருக்கோம், சும்மா நின்றுருக்கோம். இந்த வேலையும் இல்லாமல் போர் அடிக்குது. ஸோ ட்ரெயினில் ஏறி ஒரே ஃபன்னாக தான் இருந்துச்சு. நம்ம ஃபேமிலியோட போனோம்னா நைட்லாம் நம்ம தூங்கிடுவோம் இல்லையா. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போனோம்னா நைட்லாம் தூங்கவே முடியாது. எவனாவது இன்னொருத்த வந்து ஏதாவது கேட்டுட்டு ஏதாவது ஃபன் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரே ஃபன்னாக தான் இருந்துச்சு. நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை மோஸ்ட்லி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இன்னொரு மைசூருக்கு வந்து ஒரு 100-150 கிலோமீட்டர் தான் இருக்கும். அவங்க ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகி எழுந்திரிச்சோடனே ஏற்கனவே ட்ரெயின் வந்து டிலே ஆயிடுச்சு. நாங்கள் மட்டும் தான் டிலே மாத்தோம்னா ட்ரெயினும் டிலே தான், கொஞ்சம் லேட்டாக இருக்குது ட்ரெயின். ஸோ வந்து ட்ரெயின் டிலே ஆகி போயிட்டு இருந்துச்சு. இங்கே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. மோஸ்ட்லி அவங்க வச்ச ஸ்பீடோட கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. அடுத்து காலையில் எழுந்திரிச்சோடனே ப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேயே வந்து சாப்பாடு வந்து லேட்டானனால அவங்க நாங்கள் புக் பண்ண ட்ராவல்ஸ் வந்து நீங்கள் ட்ரெயின்லேயே ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கோங்க சொல்லிட்டாங்களா. நாங்கள் அப்படியே அங்கேயே ட்ரெயின்லேயே வரும் இல்லையா, அதாவது இட்லி அந்த மாதிரி சாப்பிட்டோம். நாங்கள் இட்லியும் சாப்பிட்டோம் நினைக்கிறேன். இட்லியும் கொஞ்சம் தக்காளி சொல்கிறேன். இட்லியும் தக்காளி சொல்ல சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரீச் ஆகிட்டோம். அதாவது 10:30 ரீச் ஆக வேண்டியது ட்ரெயின், பட் வந்து 11:30 அந்த ரேஞ்சில் வந்து ரீச் ஆயிடுச்சு. ரீச் ஆனோடனே இறங்கினவுடனே பார்த்தீங்கன்னா மைசூர் அப்படி போட்டிருக்கோம். அந்த நீங்கள் பார்த்துருக்கீங்களா, சென்னையெலாம் வந்து ஐ லவ் சென்னை, கோயம்புத்தூரில் வந்து ஐ லவ் கோயம்புத்தூர்னு போட்டிருக்கோம் இல்லையா. அதிலே மைசூர் ஜங்ஷன் வெளியவே ஐ லவ் மைசூர் அப்படி சொல்லி நல்ல ஒரு போட்டிருந்தாங்க. நிறைய ஒரே ஃபன்னாக தான் இருந்துச்சு. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு போனாலே ஒரு வைப் இருக்கும் இல்லையா. நம்ம ஃபேமிலியோடு போகிறது ஒரு தனி ரகம். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட மொத்தமாக காலேஜ் ட்ரிப் போகிறது வந்து அது ஒரு தனி ரகம். ஒரே என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஒரு வைப்பில், நல்ல ஒரு ஃபன் வைப்பில் தான் இருந்துச்சு. ஸோ மைசூர் ஜங்ஷன் இறங்கினோடனே நம்மளோட முதல் பிளான், ஃபஸ்ட்டு பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைசூர் பேலஸ் போகிறது தான். மைசூர் ஜங்ஷன் இறங்கினோடனே நாங்கள் புக் பண்ண ட்ராவல்ஸே வந்து ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ணாங்க. அந்த பஸ்லேயே நாங்கள் ஏறி மைசூர் பேலஸ் போயிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இது வந்து மைசூர் பேலஸோட என்ட்ரன்ஸ்னு சொல்லுவாங்க. முன்னாடி ஆர்ச் மாதிரி இருக்கு இல்லையா, சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பெருசாக இருந்துச்சு. மைசூர் பேலஸுங்கிறது ஒரு பெரிய ஒரு பில்டிங் மாதிரி இருந்துச்சு. நிறைய பில்டிங்கு டிபி எப்படி ஃபீல் பண்றா, வீடியோ எடுக்கறான்டா, எப்படி ஃபீல் பண்றா இங்க மைசூருக்கு வந்ததுல, நல்லாவே இல்ல. அப்புறம் கூட வந்த சும்மா வந்த போர் அடி. ஸோ மைசூர் பேலஸோட என்ட்ரன்ஸ் தாண்டி நம்ம உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி நினச்சேன்னா மதுரையில் இருக்க திருமண விநாயகர் மகால் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும் நினச்சேன். பட் வேறு லெவலில் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு, க்ரீனிஷாக இருந்துச்சு. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, நல்லா சுத்தமாக ஒவ்வொரு ஏரியாவுமே நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு வியூமே நல்லா இருந்துச்சு. வியூலாம் சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு இடத்துல வந்து சில சில இடத்துல பார்த்தீங்கன்னா குப்பையாக இருக்கும், சில இடத்துல க்ளீன் மெயின்டைன் பண்ணாமல் இருப்பாங்க. ஆனால் அங்கே பார்த்து மைசூர் பேலஸ் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அந்த 8th floor வந்து ஒரு கோயில் மாதிரி இருந்துச்சு. அந்த கோயில் என்ன கோயில்னு தெரியல. அப்படியே உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். அது என்ட்ரன்ஸ் தண்ணி, என்ட்ரன்ஸ் வந்து உள்ளே வந்து ஒரு பாதை மாதிரி இருக்கும். அந்த பாதை நடந்துட்டு போனோம்னா பேலஸ் மெயின் பில்டிங் கூட நம்ம போகிற மாதிரி இருக்கும். நீ ஒழுங்காக ஃபோட்டோ எடுத்ததுனால ஒன்று எடுக்க விடுறேன் வீடியோ. ஸோ இப்போ நம்ம மைசூர் பேலஸ்க்குள்ளே வந்து உள்ளே பார்த்துட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஏரியா இல்லையா, அந்த இடத்த நீங்கள் பார்த்துருக்கணும். சூப்பராக இருந்துச்சு. எங்கள் படத்தெல்லாம் பார்த்துருக்கீங்களா, ஒரு ராஜா இருந்துப்பார், அந்த ராஜாவுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஏரியா கொடுத்துருப்பாங்க.
அந்த ஏரியாவில் தான் பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் பண்ணுவாங்க, அப்படி அந்த ராஜா வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படி சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா வால் பெயிண்டிங்லாம் வேற லெவலில் பண்ணி வச்சுருந்தாங்க. எப்படி அந்த காலத்தில் அவர் சூப்பராக அவ்வளோ வால் பண்ணாங்கிற ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற இடம் இருக்கு, அந்த இடத்துல நீங்கள் நான் நேரில் இருந்துருக்கணும். அவ்வளோ லைட்டிங்ஸ் போட்டு அவ்வளோ ஜகஜோதியாக இருந்துச்சு, அந்த பில்லர்ஸ்லாம் லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி சூப்பராக இருந்துச்சு. என்னையே வேலை வாங்கிட்டே இவன் தான் சக்தி. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், யூடியூப்ல நிறையா பார்த்துருப்பீங்க. சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி ஆள் பார்க்கறதா கொஞ்சம் காமெடியா இருப்பான், ஆனா பயங்கர டெரர். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. ஸோ அடுத்து அப்படியே நம்ம அப்படியே உள்ளே வந்துகிட்டே இருந்தோம்னா இன்னொரு ரூம்குள்ளே கொடுப்பாங்க. அந்த ரூம் பார்த்தீங்கன்னா சுற்றி ஃபுல்லாக ஆன்டிக் ஃபோட்டோஸ் தான். அந்த காலத்தில் அவங்க எடுத்த ஃபோட்டோஸு, அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ண திங்ஸு, என்னென்ன திங்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, ஸோ நமக்கு ஒரு ஓவரால் ஐடியா கிடைக்கும். அவங்க என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணாங்க, கல்ச்சுரல்ஸ் என்ன அப்படின்னு, கல்ச்சர் என்ன, அவங்களோட எப்படி வாழ்க்கை முறை என்னன்னு சொல்லி நமக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ ஃபோட்டோஸ் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன் இட், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அது இந்த மூணு ரோல் அடிக்க வச்சுருந்தாங்க, நிறையா ஒரு திங்ஸாக வச்சுருந்தாங்க. அது என்னன்னு தெரியல, சில பேர் வந்து அதில் திங்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்காக அது யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் வந்து அதை காசு சேமிக்கிறதுக்காக அப்படின்னு சொன்னாங்க. பட் என்னன்னு தெரியல, கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சில்வர், பியூர், ஆனால் பியூர் சில்வர்னு சொன்னாங்க, ஃபுல்லாகவே பியூர் சில்வர்ப்பா. பட் என்ன உள்ளே ஸ்டோர் பண்ணாங்கன்னு தெரியலன்னு சொன்னாங்க. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ஃபுல்லாக சுற்றி சுற்றி மைசூர் பேலஸை பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய மைசூர் பேலஸ் எடுத்தோன்னே இப்போ எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஃபுல்லாக சுற்றி நிறையா பில்லர்ஸ் பார்த்தேன். அடுத்து வந்து எல்லாம் லைட்டிங் செட்டப் போட்டிருந்தாங்க, லைட் வந்து அந்த பில்லரில் ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு பயங்கர கண்ணுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சரஸாக கொடுத்துருந்தாங்க. அப்படி நடந்துருந்து போக 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 நிறைய நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒவ்வொரு இடத்துலையும் இன்னொரு இடத்துல நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒவ்வொரு இடத்துல பில்லர் வந்து ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு இடத்துல பில்லர் வந்து இன்னொரு மாதிரி இருக்கும். டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல மார்பிள் போட்டிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறேன் அந்த சேர் வந்து திப்பு சுல்தான் யூஸ் பண்ண சேருன்னு சொன்னாங்க. பட் அது எவ்வளோ கலர் உண்மைன்னு தெரியல. அந்த டோர்லாம் இருக்குல்லையா, அந்த டோர்லாம் நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம், ஃபோட்டோஷூட் மாதிரி. இப்போ நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிருக்கோமா, ஃபோட்டோஷூட் போனோமானே எனக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு. ஆனால் அந்த டோருக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு ஒரு ஆசையாக தான் இருந்துச்சு, பட் என்ன இருக்குன்னு தெரியல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மைசூர் பேலஸ்க்குள்ளேருந்து என்ட்ரன்ஸ் வந்து நீங்கள் வியூ பண்ணுற மாதிரி மேலே இருக்கோம். நாங்கள் படியில் ஏறி மைசூர் பேலஸ்க்கு மேலே போயிட்டோம், நாங்கள் மேலே இருந்து கீழே அந்த வியூ பார்க்குற மாதிரி. இங்கே ஒரு அந்த பில்லர் இருக்கு இல்லையா, பில்லராக தான் இருந்துச்சு, பில்லராக தான் நிறைய பில்லராக இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான பில்லர் இருந்துச்சு. அப்படியே வெளியே வந்து உலக முடிஞ்சு, கிட்டத்தட்ட மைசூர் பேலஸை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். உள்ளுக்குள்ள மோரோவர் நாங்கள் எங்கெல்லாம் எவ்வளோ கலவு பார்க்க முடியுமோ அவ்வளோக்குள்ள பார்த்துருவோம். ஏன்னா எப்பயாவது தானே வர்றோம், பிகாஸ் வந்து நான் பிறந்தது வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட்டே மைசூருக்கே போகிறேன், ஏன் கர்நாடகாக்கே இப்போ தான் நான் போகிறேன் என்ன வச்சுக்கோங்களேன். போயிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து அவர் நடந்துகிட்டு இருக்க பார்த்தோன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு கோயில் இருந்துச்சு. அந்த கோயிலுக்கு போகலான்னு பார்த்தா பட் டைம் ஆயிடுறோம், டைம் ரொம்ப ஆகுது, ஏன்னா ட்ரெயினும் வந்து லேட் ஆச்சு இல்லையா, ட்ரெயின் லேட் ஆனால சொல்லிட்டு கோயிலுக்கு போக முடியல. அடுத்து அப்படியே நாங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து முன்னாடி நீங்கள் பார்த்தீங்களா, அது வந்து மைசூர் பேலஸோட ரியர் வியூ, பின்னாடி வியூவில் நம்ம பார்த்தோம், சைடு வியூன்னு சொல்லிட்டு. இது வந்து நாங்கள் மைசூர் பேலஸ்க்குள்ளே போய் ஃப்ரண்ட் வியூ பார்த்துட்ருக்கோம். அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு பாருங்கள், அவ்வளோ ஸ்பேஸ் இருந்துச்சு. இந்த ஸ்பேஸ்லாம் அந்த காலத்தில் எதுக்காக வச்சுருப்பாங்கன்னு சொல்லி ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்தேன். அதெல்லாம் என்ன எதுக்குன்னு தெரியல, உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். அவ்வளோ ஒரு ஸ்பேஸ், நிறைய ஸ்பேஸாக இருந்துச்சு, ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. நடுவில் மட்டும் சென்டராக பில்டிங் இருந்துச்சு, அப்படியே ஃபுல்லாக கேப்பாக இருந்துச்சு. அது ஒரு வேற லெவல் ஃபீலிங்காக இருந்துச்சு. நிறைய ஃபோட்டோஸ்லாம் நிறையா பேர் எடுத்திருந்தாங்க, நிறையா ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க, நிறையா அதர் ஸ்டேட்லேருந்து வந்திருந்தாங்க, நிறையா பேரை மீட் பண்ணோம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுப்பா, பரவாயில்லப்பா நாங்கள் போனதுக்கு ஒரு நல்ல மனசுக்கு ஒரு நல்ல ஃபுல்ஃபில்டாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சுன்னு சொல்லி ஒரு நல்ல வேற லெவல் ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. இப்போ அதை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே அந்த எங்களோட புக் பண்ண ட்ராவல்ஸோட பஸ் சிலையை வந்து ஏறி அவங்க ஒரு இடத்துல சாப்பிட கூப்பிட்டு போனாங்க. சாப்பிட்டு பால்முர் ரிசர்வர் போனோம். பால்முர் ரிசர்வருங்கிறது அது என்ன ஆறுன்னு தெரில, பட் ஆறு இருந்துச்சு. அதில் குளிக்க விட்டாங்க, குளிச்ச இந்த நிறையா அந்த வீடியோஸ் வந்து என்னோடய ஃபோனில் இல்லை, நான் அவ்வளோ ரெக்கார்ட் பண்ணல, என் ஃப்ரெண்டோட தான் இருக்குது. அது வாங்கி அவன்கிட்ட வாங்கி நான் அப்படியே மோஸ்ட்லி அடுத்த வீடியோவில் நான் அப்படி கொடுத்துட்றேன் அந்த பால்முர் சவரோட அந்த வீடியோஸ் எல்லாம். இப்போ அடுத்து வந்து பால்முர் சவர் போயிட்டு ஒரு கொஞ்சம் ரெஸ்ட்டை போட்டுட்டு அடுத்து கேஆர்எஸ் டேம் போயிட்டோம். கேஆர்எஸ் டேம் வந்து கிருஷ்ணராஜசாகர் டேம், நான் கரெக்டாக ப்ரொனவுஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும், கிருஷ்ணராஜசாகர் டேம் அந்த கேஆர்எஸ் டேமுக்கு போயிட்டோம். கேஆர்எஸ் டேம்ங்கிறது இந்த சைடு நீங்கள் டேம் பார்த்தீங்களா, அது வந்து டேமு. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த கார்டனாக இருக்கு இல்லையா, க்ரீனிஷ் ஏரியா, அந்த இதுதான் டேமு. அந்த டேமு அப்புறம் சுற்றி உள்ள ஏரியா வந்து கார்டனை வந்து பிருந்தாவன் கார்டன் சொல்லுவாங்க. இந்த பிருந்தாவன் கார்டனும் கேஆர்எஸ் டேமும் ஒரே இடத்துல தான் இருக்கும், ஒரு பக்கத்து பக்கத்தில். ஸோ அப்படியே நாங்கள் கேஆர்எஸ் டேமையும் பார்த்துட்டு பிருந்தாவன் கார்டன் உள்ளே போயிட்டோம். அவ்வளோ நைட்லாம் பார்த்தோன்னா என்னடா இது, சாதாரணமாக நம்ம வைகடா மாதிரி தான் இருக்கும், நார்மல் டேம் மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன்.
பட் போக போக போதான் நிறைய அந்த ஒவ்வொரு செட்டிங்ஸும் வேற லெவலில் வச்சுருந்தாங்க. அதாவது அவங்க மெயின்டைன் பண்ண விதம், அந்த ஒவ்வொரு அந்த குட்டி குட்டியாக அந்த சின்ன சின்ன செடியாக இருக்குல்லையா, அதை ஃபுல்லாக ஒரே ஹைட்டில் வச்சுருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அந்த நடுவில் நடுவில் அந்த புஷஸ்லாம் இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, ஃபுல்லாக க்ரீனிஷாக இருந்துச்சா? க்ரீனிஷில் நிறையா பேட்டர்ன்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, அந்த ஸ்கொயர் பேட்டர்னு, ரெக்டாங்கிள் பேட்டர்னு, சர்க்கிள் பேட்டர்ன், ஒவ்வொரு பேட்டர்ன் பேட்டர்னாக வச்சு இங்கெல்லாம் கிராஸ்லேயே நல்லா என்னென்னமோ விதவிதமாக பண்ணியிருந்தாங்க. நிறைய பல வித்தக்காரனாக இருப்பேன் போலயே பண்ணேன் அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு. அடுத்து இந்த ஃபவுண்டெயின் எல்லாம் அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான ஃபவுண்டெயின் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா, இப்போ 100 மீட்டர் க்ராஸ் பண்ணி அடுத்த 100 மீட்டர் போனீங்கன்னா இன்னும் வித ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். நல்லா போக போக என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு போரே அடிக்கலை. போகலாம், ஓகே கால் வலிச்சாலும் பரவாயில்ல, இன்னும் போகலாம். எப்படி பார்க்குறீங்களா, இந்த ஒரு பேட்டர்னு ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கிராஸை வந்து கரெக்டாக அந்த ஒரு பேட்டர்ன் வச்சுருந்தாங்க. அஞ்சு குட்டி குட்டி செடியை வந்து பேட்டர்ன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, நைட் டைம் நான் சாயந்தரம் டைம் தான் போனோம். சாயந்தரம் டைம் போனதே வந்து நல்லா பரவாயில்லையப்பா, சூப்பராக நினச்சேன். ஆனால் நைட் டைமில் லைட்டிங்ஸ் போட்டாங்க பாருங்கள், அப்பா வேறு லெவலில் இருந்துச்சு. நாங்கள் இப்படி மேலே ஏறிட்டோம். டீ பிளான்டேஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேரளா சைட்லாம் டீ பிளான்டேஷன் போட்டிருப்பாங்க. அப்படியே டீ பிளான்டேஷன் அப்படியே ஏறி ஸ்லாண்டிங்காக இருக்கும், அந்த இடம் நிறைய இருந்துச்சு. அது ஒரு ஃபீலிங். அப்படியே ஏறி நாங்கள் அப்படியே கீழே வியூலாம் வேறு லெவலில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஓவர்ஸ்ட் எக்ஸ்பிளைன். அப்படியே அங்கேருந்து பார்த்தோன்னா சுற்றி லைட்டிங்காக இருந்துச்சு, கலர் கலர் லைட்டிங்கு அங்கங்கே அங்கங்கே லைட்டிங்காக போட்டு. அம்மா அடி எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தெரியுமா, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே போயிட்டு நாங்கள் அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிட்டோம், ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சோம் நானும் என் ஃப்ரெண்டும். அப்படியே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங்காக இருக்கு இல்லையா, அங்கே ஸ்லாண்டிங் நடுவில் வந்து தண்ணி இறங்கல நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு அங்கே ஒரு லைட்டிங் மாதிரி போட்டிருந்தோம். அங்கே அங்கே ஒரு ஸ்டாச்சு, அங்கே ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோவாக தான் எடுத்தோம், நாங்கள் நிறைய ஃபோட்டோ எடுத்தோம். அப்போ நான் நடுநாள் நானும் வீடியோ எடுத்துக்கிட்டேன் நம்ம வ்ளாகுக்காக. நம்ம சொல்ல வர மாட்டேன், நம்ம சேனல் இந்த வீடியோ வந்து நம்ம சேனலுடைய 100வது வீடியோ, உங்களுடைய 100வது திருட்டு. எப்படி நம்ம மற்றதில் எப்படி விட்டாலும் நம்ம கவுண்டிங்கில் கண்டு மாதிரி இருக்கோமா, நம்ம சேனலோட 100வது வீடியோ. ஸோ இப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம 100 வீடியோ நம்ம போட்டோம். அதான் ஒரு 100வது வீடியோ தான் ஸ்பெஷல் வீடியோ. ஒரு வ்ளாகு நம்ம பேட்ச் ட்ரிப்பை கண்டிப்பாக என்ன நம்ம போகிற போக்கில் நம்ம வ்ளாக் எடுத்துடணும் மறக்காமல் சொல்லி நம்ம ஒரு வ்ளாக் எடுத்திருக்கேன். பாருங்கள் உங்களுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீடியோ எடுக்கிறேன்னு. என்னென்ன சொல்கிறான் பாருங்கள், கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். இதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், எதுவுமே பண்ண தேவையில்ல, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும். அதுவே எனக்கு பண்ண உங்களுக்கூடிய நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய நீங்கள் பெரிய உதவியாக இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் தான் எடுத்தேன், நிறைய ஃபோட்டோ தான் எடுத்தேன். அந்த சுற்றி சுற்றி அந்த ஒவ்வொரு எங்கெங்கே லைட்டிங்லாம் இருக்கோ அங்கங்கே தலையை உள்ளே விட்டு ஒரு விதவிதமான ஒவ்வொரு ஆங்கிளையும் ஃபோட்டோ எடுத்துடுறது. எங்கே போனாலும் ஒரு ஃபோட்டோ எடுத்துருது. நான் மட்டும் இல்லை, சுற்றி சுற்றி என் ஃப்ரெண்ட்ஸும் இப்போ நான் ஃபோட்டோ எடுக்கிறது, எனக்கு அவங்க ஃபோட்டோ எடுக்கிறேன் சொல்லி ஃபோட்டோவாக தான் எடுத்தோம். இந்த டீ பிளான்டேஷன் மாதிரி இருக்கு இல்லையா, நடுவில் அந்த கேப் விட்டுருப்பாங்க, அங்கே ஒரு லைட்டிங்கு, எங்கே லைட்டிங்ஸ்னே தெரியாது. அங்கங்கெல்லாம் சுற்றி லைட்டிங்காக தான் இருந்துச்சு. சாயந்தரம் போனப்போலாம் நான் அவ்வளோ எக்ஸ்பெக்டே பண்ணல, ஆனால் நைட் டைம்லாம் லைட்டிங் போட்டு திருக்கி விட்டாங்க. ஸோ அங்கே நமக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் நடந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, அங்கே ரெண்டு பேர், அவங்க ரெண்டு பேர் சிஸ்டர்ஸு, அவங்களுக்கும் நமக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. ஒரு புது இடத்துல ஒரு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. Say some words to our viewers. Hi. Say something about how will Karnataka will be. What are the other special things? So beautiful. ஸோ அவங்க நம்மக்கிட்ட இன்னும் நிறையா பேசினாங்க. ஆனால் பட் என் ஃப்ரெண்டு வந்து வீடியோ எடுக்க சொல்லிட்டேன். அவன் என்ன பண்ணான் பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோ ஆன் பண்ணாமல் வீடியோ எடுத்துட்டான். அப்புறம் கடைசியில் அவங்க ஃபோனை பிறகு பார்த்தா வீடியோ ஆனே பண்ணல. ப்ளட்டி ராஸ்கல். ஸோ அது ரெக்கார்ட் பண்ண முடியல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் தான் ஏதோ டிஸ்ட்ரிக்ட் சொன்னாங்க. ஆனால் எந்த ஏரியா நீங்கள் வேறு யூ ஃப்ரம் அப்படி கேட்டேன்னா, அவங்க ஏதோ டிஸ்ட்ரிக்ட் சொன்னாங்களா, அந்த டிஸ்ட்ரிக் வந்து சொன்னோன்னே விஸ் ஸ்டேட் அப்படி கேட்டேன்னா கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது கர்நாடகாவில் இருந்துட்டு அந்த டிஸ்ட்ரிக் வந்து எந்த ஸ்டேட் கேட்டோன்னே கர்நாடகான்னு சொன்னேன், என்னை ஒரு டோமராக பார்த்தாங்க. அப்போ எனக்கு அப்படியே ஒரே அசிங்கமாக போச்சுக்குமார் அப்படின்னு ஆயிடுச்சு. ஒரு அசிங்கமாக போச்சுக்குமார். அடுத்து அப்படியே அவங்கள்ட்ட பேசிட்டு அவங்க டாடா பாபே சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அப்படியே உள்ளே போயிட்டு இருந்தோம்னா நைட் ஆயிடுச்சு இல்லையா, நைட்டு வந்து வாட்டர் டான்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வாட்டர் டான்ஸ் சொன்னால் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் வந்து ஆடிக்கிட்டே இருக்கும், சூப்பராக இருந்துச்சு. கேஆர்எஸ் டேம் முடிச்சுட்டு வந்து நாங்கள் டிஜேக்கு போயிட்டோம், டிஜே நைட்டுக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா சாதாரண ஒரு டென்னிஸ் கோர்ட்டில் டிஜே மாதிரி போட்டு அவங்க ரீமிக்ஸ் போட்டு, அதாவது மியூசிக் வந்து நிறையா ரீமிக்ஸ் போட்டு அப்படியே சும்மா நாங்கள் அப்படியே ஒரு வைப் பண்ணிகிட்டு இருந்தோம், ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம், சூப்பராக இருந்துச்சு. அது ஒரு வேறு லெவலில், நாங்களும் மனுஷங்க தானே, எங்களுக்கு ஒரு வைப்லாம் தேவை தானே அப்படின்னு தான் இருந்துச்சு. அப்படி நாங்கள்லாம் வைப் பண்ணிட்டு அந்த அண்ணனும் நல்லா டிஜே நல்லா ரீமிக்ஸ் பயங்கர ரீமிக்ஸாக போட்டு பீட்லாம் நல்லா குத்து போட்ட போட்டு டண்டனை கடனுக்கணக்காக போட்டு ஆட்டத்தை போட்டு திருகி விட்டோம். அப்படியே சூப்பராக இருந்த அப்படியே வைப்லே நல்ல ஒரு போயிடுச்சு அந்த நாள். அடுத்து அப்படியே சாப்பிட கிளம்பியாச்சு, பயங்கர டயர்டாக இருந்ததுனால சாப்பாடு ஒரு வெளுத்து வெளுத்து கட்டியாச்சு, சூப்பராக இருந்துச்சு சாப்பாடும். அடுத்து அப்படியே ரூமுக்கும் போயாச்சு, ரூமுக்கு போயிட்டு அப்படியே ஒரு தூக்கத்தை போட்ட வேண்டியதான். அடுத்து நான் ஒவ்வொரு எபிசோடும் போடுறேன், நான் ஒவ்வொரு டேவும் ஒவ்வொரு எபிசோடாக போடுறேன். ரூம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏதோ 2வது 3வது ஃப்ளோர் தந்தாங்க, அந்த இதெல்லாம் இருந்துச்சு பால்கனி மாதிரி, அங்கேருந்து பார்த்தோம்னா கீழே இருக்கலாம் தெரியும். ஒவ்வொரு டேவும் ஒவ்வொரு எபிசோடாக போடுறேன். ஸோ அன்டில் தென், பாய்.